ஊழலின் சுமையை சுமப்பது யாருன்னா அதானியா மோடியா? ஊழல் சுமையை சுமப்பது வந்து மக்கள் தான் சுமக்கிறாங்க, ஆனா இந்த ஊழல்வாதியை சுமக்கிறது வந்து என்னன்னா மோடி சுமக்கிறார். இப்ப வந்து பள்ளிக்கரணை சதுப்பினில வந்து கோர்ட்டே வந்து வனத்துறையிடம் வந்து ஒப்படைக்க சொல்லியிருந்தாங்க, ஆனா இப்ப என்னன்னா சென்னை மாநகராட்சியே அதை கொடுக்க மறுக்குது. சென்னை நகரத்தோட வந்து நுரையீரல், எப்படி ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமா சுவாசிக்கணும்னா அவனுக்கு லங்ஸ் முக்கியமோ, அந்த மாதிரி சென்னை நகரம் ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு பள்ளிக்கரணையில் இருக்கிற நன்னீர் சதுப்பினம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணம். தொழிலாளர்களுடைய 74 லட்சம் அளவறை டேட்டா வந்து காணாம போயிருக்கு. இது திட்டமிட்டுனா சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளிகளே அவர்களுக்கு குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய அந்த பணப்பயனை வந்து நிறுத்துவதற்கு ஒரு திட்டமிட்ட சரியா தான் இருக்கு. இப்போ இந்தியாவில இருந்து கப்பல் மூலியமா இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தை அனுப்பியிருக்காங்க, இதை கண்டிச்சு வந்து சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அரசு என்பது ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம்னா மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சாதகமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சொல்வது தெரிந்து சொல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒரு முக்கியமான செய்திகளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போது நம்மோடு இணைந்திருப்பவ தென் சென்னை மாவட்ட செயலாளர் தொல் வேல்முருகன் அவர்கள். வணக்கம் தொல். வணக்கம். நிலக்கரி ஊழல் சம்பந்தமா இப்ப நியூஸ் போயிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம மின்கட்டணம் உயர்ந்திருக்கு, இந்த நியூஸ் வந்து நீங்க எப்படி தொல பாக்குறீங்க? அதானி வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுத்த அந்த நிலக்கரியின் மூலமாக கிட்டத்தட்ட வந்து நான் சொன்னால் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு 6000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு, இது நமக்கு தெரிஞ்சு ஒன்று தான். இந்த மாதிரி வந்து பலநூற்றுக்கணக்கான மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் கரப்ஷனும் வந்து நான் சொன்னால் நிறைஞ்சிருக்கு. அதுதான் வந்து நான் சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கிட்டத்தட்ட ஒர் 1.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து கடனாக வந்து நிற்கும். அந்த கடனை நாங்கள் வந்து பேர் பண்ணுற அடிப்படையில் தான் வந்து நான் சொன்னால் தமிழ்நாடு மக்கள் தலையில் வந்து நான் சொன்னால் மின்சார வாரியமும் தமிழ்நாடு அரசு நான் சொன்னால் சுமையேற்றிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த ஊழலும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் தான். இது ரெண்டும் ஒழுங்காச்சு அப்படின்னு சொன்னால் இது நடக்காது. இங்கே வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்துனான்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்துனா தெர்மல் பவர் பிளான்ட்டு வடசென்னையில் இருக்குது, அதே மாதிரி வந்து மேட்டூரில் இருக்குது, பல 800ல் இருக்குது, இப்படி பல இடங்களில் இருக்குது. இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு வந்துனான்னு சொன்னால் நிலக்கரி வந்துனான்னு சொன்னால் கோல் இண்டியாவில் எடுக்கிற நிலக்கரியை பயன்படுத்த முடியும். இதையும் தாண்டி 10 ஆத்துக்கு மற்ற இடங்கள்ல இருந்து இம்போர்ட் பண்ணுறது வழக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து நான் சொன்னால் டெண்டர் கோட் பண்ணும் போதே வந்து சொன்னால் இந்த நிலக்கரியோட தன்மை வந்து நான் சொன்னால் 5000 கிலோ கலோரிக்கு மேலே இருக்கக்கூடிய நிலக்கரி தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்தியாவில் வந்து பாரத் எவியலெக்ட்ரிக் லிமிடெட் பண்ண அந்த பாய்லர் எல்லாமே வந்து நான் சொன்னால் இந்தியாவோட நிலக்கரி தன்மைக்கு ஏற்ப தான் அந்த பாய்லர் வடிவமைக்கப்படுது. இப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியோட அந்த கலோரி லெவல் வந்து சொன்னால் 5000 கிலோ கலோரிக்கு மேலே தான் இருக்குது. அதனால தான் வந்து சொன்னால் அவங்க வந்து சொன்னால் அதிகமான கிலோ கலோரியில் வந்துடனா கேட்குறாங்க. ஆனால் இது நேர்மையாக கொடுக்க வேண்டிய அதானி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த டெண்டரை கோட் பண்ணதுக்கு பின்னாடி 3500 கிலோ கலோரி இருக்கக்கூடிய நிலக்கரி அந்த கோலை வந்து சொன்னால் இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த நிலக்கரியை வந்து அது 6000 கிலோ கலோரி அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வரையறை பண்ணி அங்கே 3500 கிலோ கலோரி ஒரு மெட்ரிக் டன் வந்துடுன்னு சொன்னால் $28 தான் வாங்குறாங்க. $28 வாங்கின அந்த நிலக்கரியை வந்துடுன்னு சொன்னால் இங்கே வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை கொடுக்கும்போது நான் சொன்னால் $91 ஒரு மெட்ரிக் டன்னை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மெட்ரிக் டன்னை வந்து $28 வாங்கிட்டு $91 கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து $63 வந்து கவர்மெண்ட்டுக்கு லாஸ். அதை விட நான் சொன்னால் 3500 கிலோ கலோரிக்கு பதிலாக நான் சொன்னால் இவங்க 6000 கிலோ கலோரின்னு போய் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த கிலோ கலோரி வந்துன்னா குறையும்போது நமக்கு சாதாரண புரியாது. அதாவது என்னென்னா இந்த கிராமத்தில் பார்த்தோன்னா அடுப்பெரிப்பாங்க, அடுப்பெரிக்கும் போது கட்டையை வச்சு எரிச்சாங்கன்னா ஒரு கட்டை வச்சுட்டே சோறு ஆக்கிடுவாங்க, குழம்பு வச்சுருவாங்க, நல்லா வச்சுருவாங்க. கட்டை இல்லைன்னா அந்த பேப்பரு சின்ன சின்ன சரகு இந்த மாதிரி வச்சாங்கன்னா அது சரலுன்னு எரிஞ்சிட்டு போயிடும். அந்த மாதிரி நான் சொன்னால் இந்த கிலோ கலோரி கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கோல் வந்து நான் சொன்னால் டக்குன்னு வந்து ஆசையாயிடும், எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். எரிஞ்சு சாம்பல் ஆச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து என்னன்னா பத்தாது. அப்போ வந்து சொன்னால் நமக்கு வந்து 1 டன்னு போட வேண்டிய இடத்துல வந்து சொன்னால் 4 டன்னு போட வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இதோட விளைவு என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு பெரிய லாஸ். கிட்டத்தட்ட 2014 ஆரம்பித்து 2019 வரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓசிசிஆர்பி நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 24 முறை வந்து அவங்க வந்து இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. இந்த 24 முறை இறக்குமதி பண்ணதுன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் டன்னுக்கு மேலே இறக்கு பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு டன்னுக்கு வந்துடுன்னு சொன்னால் இவங்க வந்து $63 அப்படின்னு சொன்னால், நீங்கள் $15 லட்சம் அப்படின்னு, இது 15 லட்சம் டன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டு. இது வந்துன்னு சொன்னால் ஒன்று அதானி நிறுவனம் திட்டமிட்டுனா ஒரு பொய்யான தகவலை சொல்லி குவாலிட்டியானதுன்னு சொல்லி விற்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் வாய்ப்பு இல்லை, இது முழுக்க முழுக்க அரசியல் ப்ரெஷர்லேருந்து நடக்குது. இது ஏன் அரசியல் ப்ரெஷர்னு சொன்னால், மோடி பிரதமரான பிறகுன்னு சொன்னால் இந்திய நாட்டோட ஒட்டு மொத்த மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குறது, தனியார் மயமாக்குறதுனால ஒன்றுனா அது வேற யாருக்கும் கொடுக்காம என்னன்னா இந்திய நாடு முழுசும் அதானிக்கு கொடுக்கணுன்றது அது வந்து மேண்டேட்டரியாக வந்து சொன்னால் ஓரளவான ஆர்டர் போடுறாங்க. அதோட விளைவு தான் வந்து சொன்னால் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார வாரியங்களையும் சொன்னால் அதானி இப்படியான ஊழல். நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்த முன்னாடி இந்த மாதிரி வந்து சொன்னால் இந்திய நாடு முழுசும் இருக்கிற எல்லா மின்சார வாரியத்திலையும் நடக்குது. அதே மாதிரி வந்துன்னு சொன்னால் ஒவ்வொரு தடவையும் நடக்குது, நமக்கு தெரிஞ்சு ஒரு தடவை மட்டும்தான். இந்த இந்த ஊழலும் இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மின்சார வாரியம் வந்துனா மின்கட்டண உயர்வை ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு தேவையான கோல் வந்து இந்தியாவில் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும், எடுக்கிறதுக்கான ரிசோர்ஸ் இருக்குது. ஆனால் வந்துனா நீங்கள் கோல் இந்தியா வந்து தனியார் மயம்படுத்தினா இருக்கிற மைண்ட்ஸ் எல்லாமே வந்து அதானி கொடுக்குது, ப்ரைவேட்டு கொடுக்குது. அதோட விளைவு நான் சொன்னால் இன்றைக்கி வந்து மின்சார வாரியம் இவ்வளோ பெரிய நஷ்டத்தில் போகுது. அது நஷ்டத்தில் போகுதுன்ற ஒரே காரணம் சொல்லி என்னன்னா, சாதாரண மக்கள் இவங்க வந்து லாபம் சம்பாதிப்பதற்கு இவங்க கொடுக்குறது என்னன்னா, சாதாரண மக்கள் டெய்லி நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, நல்ல வாயம் சம்பாதிச்சு நாரா வாயம் தூண்டானோ, அந்த மாதிரி என்னன்னா சாதாரண மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு திருடு ஏற்பாடாக அது மாறுது. எனவே இந்த மின்கட்டண உயர்வுக்கு மிக முக்கியமான காரணம் அதானி மாதிரி எடப்பாடி மாதிரி இவங்க செஞ்ச ஊழலும், அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்மேனேஜ்மெண்ட். ஊழலின் சுமையை சுமப்பது யாருன்னா அதானியா மோடியா? ஊழல் சுமையை சுமப்பது வந்து மக்கள் தான் சுமக்கிறாங்க, ஆனா இந்த ஊழல்வாதியை சுமக்கிறது வந்து என்னன்னா மோடி சுமக்கிறார். நல்லா தெரியும் அதானி வந்து ஒரு கரப்டர் ஃபெலோ, அவன் வந்து ஒரு ஜென்யூனான ஆள் கிடையாது. நீங்கள் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல இருந்து ஒட்டு மொத்தமாக மோடி பிரதமராகும் போது வந்து என்னன்னா அதானி வந்து 650வது இடத்துல இருக்கிறார் பணக்கார வரிசையில். மோடி பிரதமரான 10 வருஷத்தில் வந்து என்னன்னா உலகத்தில் டாப் 1 வந்து நிற்கிறார். அப்போ 650வது இடத்துல இருக்கிற ஒரு முதலாளி எப்படி வந்து 10 வருஷத்தில் வந்து முதல் பணக்காரன் வர முடியும்? அப்போ முழுக்க முழுக்க நான் சொன்னால் அது எல்லாமே வந்து இல்லீகல், அது எல்லாமே மிஸ்மேனேஜ்மெண்ட், அது எல்லாமே வந்து என்ன திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் உடந்தையா இருக்குது வந்து மோடி. இந்த மோடி அதானி தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த எடப்பாடி இவங்க மூணு பேரும் சேர்ந்து செஞ்ச ஊழல் தான் இது மகா ஊழல். உண்மையிலேயே வந்திருந்தானா இப்போ இருக்கிற அரசாங்கம் ஒரு ஜென்யூனான அரசாங்கம்னு சொன்னால், இன்னைக்கு மின்சார வாரியத்தில் ஏற்றிருக்கிற மின்கட்டணத்தை ரத்து பண்ணிட்டுனான்னு சொன்னால், அம்பானி அதானியும் எடப்பாடி வந்தோன்னா கூண்டில் உட்கார வச்சு அவன் எவ்வளோ கொள்ளையடிச்சானோ அதுக்கு அபராதம் போட்டு 2 மடங்கு அவன் வந்து வாங்கினாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் அடுத்த வாட்டி ஒருத்தன் அப்படி வந்தானா ஊழல் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறம்மா. எனவே அரசாங்கம் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான். தொழிலாளர்களுடைய 74 லட்சம் நலவாரிய டேட்டா வந்து காணாமல் போயிருக்கு, இந்த நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? அதாவது வந்து என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு டேட்டா வந்து எரைஸ் ஆகிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து பொய்யான ஒரு தகவல், அவங்க திட்டமிட்டு ஏதோ செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு சாதாரணம் நமக்கு தெரியும், நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கோம். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நான் ஒரு டேட்டாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என் மெயிலை போட்டு எடுத்தால் வந்துட முடியும். ஒருவேளை நானே டெலீட் பண்ணால் கூட நான் சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக போய் கூகுள் டிரைவில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படி வந்துடன்னு சொன்னால் ஒரு பேக்கப் சிஸ்டம் உண்டு. அப்போ அரசாங்கம் வந்துடுன்னு சொன்னால் ஒரு 74 லட்சம் நலவாரிய டேட்டாஸ் வந்துடுன்னு சொன்னால் எரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுதுனானா அவங்க ஏதோ திட்டம் மட்டுன்னு சொன்னால் இந்த நலவாரியத்தை வந்துடுனா வேறு ஏதோ வந்து சீர்குலைக்க பார்க்குறாங்கன்றதான் அர்த்தமாக. உண்மையிலே டேட்டாஸ் மிஸ் ஆகிறது வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்கள் எல்லா தொழில்நுட்பத்துலையும் வந்து என்னென்னா டேட்டாஸை பேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கப் சிஸ்டம் இருக்கும். ஒன்று டிரைவில் வச்சுருப்பாங்க, இல்லை கிளவுடில் வச்சுருப்பாங்க, இல்லை ஹார்ட் டிஸ்கில் வச்சுருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டம் இல்லாமல் வெறுமனே வந்து இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த டேட்டாஸை வந்து அவங்க ரீகலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்களோட வந்து அந்த பேக்கப் சிஸ்டம் என்னவோ அந்த பேக்கப் சிஸ்டத்தை போனாங்கன்னா எடுத்துட முடியும். இவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஏமாத்துறதுக்கான ஏற்பாடு. அந்த அடிப்படையில் தான் வந்து என்னென்னா தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வந்து சொன்னால் மே மாதம் 23ஆம் தேதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பின்னாடி நான் சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு. இன்டர்வியூ பண்ண உடனே தொழிலாளர் நலத்துறை ஆணையர் வந்து சொன்னால்
உடனடியாக ஒரு அலுவலர்கள் கூட்டத்தை போடுறாரு. அந்த அலுவலர்கள் கூட்டத்தை போட்ட உடனேன்னு சொன்னால், நீங்கள் காணாமல் போன டேட்டாஸ்லாம் எடுங்க, எடுக்கிறதுக்கு போனோம்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% எடுத்துட்டோம், மீதி நாங்கள் ரெக்கவரி பண்ணணும். அப்போ ரெக்கவரி பண்ண முடியும்னா அதுக்கு வந்து பேக்கப் சிஸ்டம் இருக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமானு சொன்னால், தமிழ்நாடு முழுசும் நலவாரியங்களில் பதிவு செய்யப்பட்ட நலவாரி உறுப்பினர்களுக்கு இஎம்எஸ் அடங்கு நிதி வரலை, கல்வி உதவி நிதி வரலை, அல்லது விபத்து நிதி வரலை, எதுவுமே வரலை. எது போய் கேட்டாலும் டேட்டாஸ் இல்லைன்னு. அப்போ அது முழுக்க முழுக்கலன்னா அது பேக்கான தகவலை ஒழிய அது உண்மையான தகவல் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் சீரியஸாக தலையிட்டுனேன்னா, தொழிலாளர் நலவாரியம் தொழிலாளர் ஆணையம் வந்துனேன்னா உடனடியாக அவங்களோட பேக்கப் சிஸ்டம் என்னவோ அந்த சிஸ்டத்தை ஒருவேளை அவங்களால முடியலைன்னா அவங்க என்ன பேக்கப் சிஸ்டம் சொல்லட்டும், ஆர்டிஸ்டில் வச்சுக்கணும் இல்லை கிளவுடில் வச்சுக்கணும் கூகுளில் வச்சுக்கணும்னு சொன்னால் நம்ம கூட தலையிட்டு அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் என்னென்னா டேட்டாஸ் வந்தனன்னா எரேஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. இது திட்டமிட்டு என்னன்னா சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளிகளை அவர்களுக்கு குறைந்தபட்சம் கிடைக்கக்கூடிய அந்த பணப்பயனை வந்து நிறுத்துவதற்கு ஒரு திட்டமிட்ட சதியாக தான் இருக்க முடியுமே. உண்மையாக எரேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பொய்யான தகவல் தான். இப்போ வந்து பள்ளிக்கரணை சதுப்பினில் வந்து கோர்ட்டே வந்து வனத்துறையிடம் வந்து ஒப்படைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னன்னா சென்னை மாநகராட்சியே அதை கொடுக்க மறுக்குது. இது சம்பந்தமாக உங்களுக்கு கருத்து என்ன? சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் என்பது ஒரு உலக பிரசித்தி பெற்ற சதுப்பு நிலம். உலகில் வந்து மிகப்பெரிய சதுப்பு நிலம்னா ரெண்டு, ஒன்று வந்து அமேசான் பாரஸ், பிரேசிலில் இருக்கக்கூடிய அமேசான் பாரஸ், அது ஒரு நன்னீர் சதுப்பு நிலம். அதுக்கடுத்து பெரிய நன்னீர் சதுப்பு நிலம் அப்படின்னு சொன்னால் அது சென்னை பள்ளிக்கரணையில் இருக்கிற சதுப்பு நிலம் தான் பெரிய சதுப்பு நிலம். இது உண்மையிலேயே வந்து என்னென்னா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய கொடை. சென்னை நகரத்தோட வந்து நுரையீரல், எப்படி ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக சுவாசிக்கணும்னா அவனுக்கு லங்ஸ் முக்கியமோ அந்த மாதிரி சென்னை நகரம் ஆரோக்கியமான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு பள்ளிக்கரணையில் இருக்கிற நன்னீர் சதுப்பு நிலம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரணி. எனவே தான் வந்துனன்னா அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி சிபிஎம் சொல்கிறோம். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தோட பரப்பளவு வந்து நினச்சோம்னா ஒரு பெரிய பரப்பளவு, கிட்டத்தட்ட 5500 ஹெக்டேர். நீங்கள் 5500 ஹெக்டேர் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 14,000 ஏக்கர், அவ்வளோ பெரிய பரப்பு. இது 1965 தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த ரெவின்யூ அடிப்படையில் வந்துன்னு சொன்னால், அவங்க ஹைகோர்ட்டுக்கு சொன்ன தகவல் வந்துன்னா 1965 சதுப்பு நிலத்தோட பரப்பளவு 5500 ஹெக்டேர். ஆனால் 2013 என்னன்னா அது வெறும் 600 ஹெக்டராக சுருங்கிடுச்சு அப்படின்னா. அப்போ 5500 ஹெக்டேரில் 600 ஹெக்டேர் சுருங்கிடுச்சுன்னா ஒரு 4,900 ஹெக்டேர் வந்துன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்பு உள்ளாயிருக்கு. இந்த ஆக்கிரமிப்பில் வந்து என்னன்னா ரெண்டு வகையான ஆக்கிரமிப்பு இருக்குது, மூணு வகையான ஆக்கிரமிப்பு. ஒன்று அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஆக்கிரமிச்சிருக்கு. ரெண்டு பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய எம்என்சி தனியார் நிறுவனங்கள். மூணாவது வந்து என்ன சொன்னால் சாதாரண ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமோ வந்தனா ஒரு சின்ன பகுதியில் வந்தனன்னா குடியிருப்பு வச்சுருக்காங்க. அப்போ 2015 ஃப்ளட்டுக்கு பின்னாடி என்னன்னா அந்த சதுப்பு நிலத்தில் வந்தேன்னு சொன்னால் கட்டட இடிச்சு அந்த கழிவுலாம் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஆகுது. அந்த செய்தியை ஒட்டி என்னன்னா பசுமை தீர்ப்பாயம் சூமோட்டோ ஒரு வழக்கு எடுக்கிறாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் வந்தேன்னா பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனடியாக அதான் 2023 மே மாதத்துக்கு முன்னாடி சொன்னால் உடனடியாக நீங்கள் வந்தேன்னு சொன்னால் சென்னை மாநகராட்சி ஆக்குபை பண்ணியிருக்கிற 173 ஹெக்டேர் நிலப்பரப்பை வனத்துறையில ஒப்படைக்கணும். சாதாரணமாக இல்லை, அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு அது ஆஸ் இட் இஸ் பழைய கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ அந்த கண்டிஷனில் ஒப்படைக்கணும் சொல்கிறாங்க. அந்த சூழலில் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை மாநகராட்சி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால், பிப்ரவரி மாதம் வந்துடுன்னு சொன்னால் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. கருத்து கேட்பு கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு சங்கங்கள், அங்கே இருக்கிற சூழலியல் ஆர்வலர்கள், அங்கே இருக்கக்கூடிய புதுநல அமைப்புகள், அங்கே இருக்கிற குடியிருப்போர் அமைப்புகள், சிபிஎம் உள்ளிட்டு பல்வேறு அமைப்புகள் என்னன்னு சொன்னால் இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே என்னென்னா இங்கே வந்து சூழலியல் பூங்கா தேவை கிடையாது, அது ஆஸ் இட் இஸ் பழைய சதுப்பு நிலமாக மாறணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சென்னை மாநகர ஆணையர் உள்ளிட்டு மேயர் உள்ளிட்டு வந்தவங்கன்னு சொன்னால், உங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் வந்து பயோமைனிங்கோ நாங்கள் வந்து இது பண்ணவோ மாட்டோம் அப்படின்னு போனவங்கன்னு சொன்னால், அவங்க கோர்ட்டில் என்ன அஃபிடேவிட் தாக்கல் பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த 173 ஹெக்டேரை எங்களால் திருப்பி கொடுக்க முடியாது, இந்த இடத்துல வந்து நான் சொன்னால் நாங்கள் வந்து என்னென்னா ஒரு சூழலியல் பூங்கா பசுமை போர் அமைக்க போகிறோம், எனவே மாநகராட்சிங்கன்னா பயோமைனிங்கில் அங்கே இருக்கிற குப்பையை வந்து உரமாக்கிட்டு நாங்கள் வந்து பண்ண போகிறோம். இதில் தான் சிபிஎம் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னால், இல்லை தப்பு, மாநகராட்சி சொல்கிறத வந்து கண்டிக்கத்தக்கது,
அது வந்து சொன்னா முழுமையாக எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ல வந்து ஒப்படைக்கணும். ஏன் சொன்ன அப்படின்னா மூணு விஷயம் நாலுதான் நிறைய மூணுல ஒன்னு வந்து சொன்னா 1971 அந்த ராம்சார் அப்படின்ற நகரத்துல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் என்ன உலகம் முழுவதும் இருக்கிற இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாட்டின் அடிப்படையில் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க மொத்தம் உலகம் முழுசும் ஒரு 2500 இடங்கள். அந்த 2500 இடங்களில் வந்துன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 16 இடங்கள். அந்த 16 இடங்களில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து சென்னை சதுப்பு நிலம் ஒன்று. ரெண்டு வந்துன்னு சொன்னால் சென்னை சதுப்பு நிலம் வந்துன்னு சொன்னால் சென்னை நகரத்தில் எவ்வளோ ஃப்ளட்டு வந்தாலும் அந்த ஃப்ளட்டை வந்துன்னு சொன்னால் அது உள்வாங்கிக்கும். அது உள்வாங்கிக்கிட்டு சென்னை நகரத்தை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிற ஒரு பெரிய வந்து பாதுகாப்பு காவலன். அது நீங்கள் வந்து 65 பின்னாடி அது ஆக்கிரமிப்பு ஆகுது. ஆக்கிரமிப்பு பின்னாடி தான் சென்னை நகரத்தில் வெள்ளம் வருது. நீங்கள் ஆக்கிரமிப்பு ஆகாமல் இருந்த காலத்தில் நான் சொன்னால் சென்னை நகரத்தில் அப்படி ஒரு ஃப்ளட்டே வந்தது கிடையாது. ஏன்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ தண்ணியும் உள்வாங்கிக்கும். அதுக்கு மேலே உபரியாக மாறிச்சுன்னு சொன்னால் அது பக்கிங்காம் சேனலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பக்கிங்ஹாம் சேனல் வழியாக வந்தோன்னா அது வந்து கடலில் போய் சேர்ந்துடும். அப்போ இது ரெண்டாவது வந்து சென்னை நகரத்தை வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கும். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் அது இந்த உயிரி சங்கிலி இருக்குல்ல அந்த உயிரியல் சங்கிலிக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து அந்த கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஒரு 5 அடி 6 அடி தண்ணி தான் தெரியும். ஆனால் அது கீழே 100 அடி ஆழம் வரைக்கும் என்னன்னா அந்த சதுப்பு நிலம் இருக்கும். அதுக்குள்ளே ஒவ்வொரு செடியோட ஒவ்வொரு மரத்தோட வேர்க்குள்ளே என்னன்னா பல 1000 நுண்ணுயிரிகள் வந்து அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு. அப்போ இந்த சதுப்பு நிலம் அழிப்பது என்பது என்னன்னா உயிரி சங்கிலியை வந்து அழிப்பதுக்கு சமம். சென்னை நகரத்தோட காற்று மாசுலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுனால மீண்டும் காற்று மாசுக்குள்ள அழுத்துறது. மூணாவது சென்னை நகர மக்களை நிரந்தரமாக வெள்ளத்துக்குள்ள மூழ்கடிக்கிறது. நாலாவது என்னன்னு சொன்னா இந்த ராம்சார் நிலம் என்பது அது உலகம் முழுவதும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு உலக நாடுகள் ஏற்பட்டுக்கிற புவி வெப்பமயமாதல் காற்று மாசு அந்த சூழலியல் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எத்தகைய நிலங்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தோட தார்மீக ரைட்டு. ஆனால் தார்மீக ரைட்டு இருக்கிற இந்த அரசாங்கம் வந்து செய்ததுக்கு பதிலாக நான் ஆக்கிரமிக்கிறது அப்போ அரசே அதை ஆக்கிரமிச்சாங்கன்னா அப்போ தனியார் ஆக்கிரமிக்க என்ன பண்ணால் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எனவே தான் என்னன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்னன்னா அந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் பள்ளிக்கரணையில் காமாட்சி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து இந்த சதுப்பு நிலத்தோட ஒரு பார்ட் ஓரத்தில் இருக்குது. அது வந்து என்னென்னா சதுப்பு நிலம் எனவே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு இடிக்க போகிறாங்க. அது ரொம்ப ஒரு சின்ன ஏரியா. அந்த மாதிரி யூனியம் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரியா. ஆனால் இந்த சதுப்பு நிலத்தில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி கடல்சார் ஆய்வு மையம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன். அதே மாதிரி என்ன விண்மில் ஆராய்ச்சி மையம் காற்றாலை ஆராய்ச்சி மையம் சொல்லி ஒரு பெரிய சென்டர் வந்து நடத்துகிறாங்க. மூணாவது வந்து சொன்னால் நீங்கள் வந்து வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி நாலாவது வந்து சொன்னால் பள்ளிக்கரணை அந்த சதுப்பு நில பூங்கா அதுக்குள்ளதான் இருக்கு. அதே அஞ்சாவது வந்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அலுவலக அலுவலர்களுக்கான குவார்டர்ஸ் அதுக்குள்ள இருக்கு. இது இல்லாம சொன்னா ஒடிசா பவன் அதுக்குள்ளதான் இருக்கு. இது இல்லாம பல நூற்றுக்கணக்கான ஐடி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கோம். அப்ப இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து அரசாங்கம் கவலைப்படல. ஆனா சாதாரண மக்கள் ஏழை எளிய உடைப்பாளி மக்கள் அதோட ஒரு ஓரமாக தானே காலி பண்ணாங்கன்னு சொன்னா அப்ப நம்ம ஒரு படம் சொல்லுவோம்ல உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அந்த மாதிரி கதையாக வந்து சொன்னால் சாதாரண மக்கள் ஒரு சின்ன ஏரியா 2 ஏக்கரில் 3 ஏக்கரில் ஒரு 1000 குடியிருப்பாங்கன்னா அதை எவிட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் 1000 ஏக்கர் ஆக்கிரமிப்பு இருக்கிற அவனோட நிலத்தை கொடுக்க மாட்டாங்க தனியார் நிலங்களை அப்ரோச் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க என்கரேஜ் வந்து எவிட் பண்ண மாட்டாங்க சாதாரண மக்களோட நிலத்தை எவிட் பண்ணால் இங்கே யாருக்கான அரசாங்கம். எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன சொல்லணும்னா நீங்கள் சதுப்பு நிலத்தை பாதுகாப்பது என்பது சென்னை நகர மக்களின் வாழ்வாதாரத்தை அவருடைய சுகாதாரத்தை பாதுகாப்பதில் மிக முக்கியமான காரணி எனவே சதுப்பினத்தை பாதுகாக்கணும். இப்போ இந்தியாவில இருந்து கப்பல் மூலியமா இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தை அனுப்பியிருக்காங்க. இதை கண்டிச்சு வந்து சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சம்பந்தமா உங்களோட கருத்து என்ன தோணும்? அந்த போராட்டம் வந்து சென்னையில இல்லை, அது வந்து என்னன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் ஒரு வீரியமிக்க போராட்டமாக லட்சோப லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பங்கெடுக்கிற போராட்டம் அந்த போராட்டம் மாறும். ஏன் மாறணும் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் என்ற நாடு 1949 மே மாசம் உருவாகுது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாடு கிடையாது. அதுக்கு முன்னாடி அங்கிருந்த நாடு பாலஸ்தீனம் தான். இந்திய நாட்டோட விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்று வரை இந்தியா என்பது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக தான் இந்திய அரசாங்கத்தோட ஸ்டாண்ட் இருக்கு. உலக நாடுகள் முழுவதும் ஐரோப்பிய நாடுகள்
உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஃப்ரீ பாலஸ்தீன் சுதந்திரமான பாலஸ்தீனத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த காசா பகுதியில் மேற்கு கரை பகுதியில் இருக்கிற சாதாரண பெண்கள் குழந்தைகளை ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு குவிக்கிற இஸ்ரேலோட அந்த வலதுசாரி பாசிசத்துக்கு எதிராக அந்த நாடு ஆக்கிரமிப்புக்கு எதிராக உலக நாடுகள் முழுசும் ஒரு பெரிய கண்டன குரலில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சூழலில் தான் வந்தேன்னு சொன்னால் இந்திய அரசு என்பது ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம்னா மறைமுகமாக இஸ்ரேலுக்கு சாதகமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு பகுதி தான் வந்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து இதுவரை 3 முறை கண்டெய்னரில் ஆயுதங்கள் போயிருக்கு நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியாக வந்தேன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி சென்னை துறைமுகத்திலிருந்து நான் சொன்னால் சித்தார்த்தா லாஜிஸ்டிக் சொல்லக்கூடிய ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலமாக கண்டெய்னர் போகுது. அந்த கண்டெய்னர் வந்து என்னென்னா பசிபிக் ஓஷன் வழியாக போக முடியாமல் அது வந்து சொன்னால் செங்கல் வழியாக போகாமல் அண்டார்டிக் இது ஆப்பிரிக்கா வழியாக போய் அது வந்து தேவையான ஃபியூல் மற்றது ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னா ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஆர்பரில் வந்து நான் சொன்னால் நங்கூரம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து நான் சொன்னால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு கப்பல் போயிருக்கு, அது அங்கே நங்கூரமிட்டு ஒரு 13 நாள் இருந்திருக்கு, அதுக்கு பின்னாடி அங்கேருந்து தான் வந்து போயிருக்கு. ஆனால் இந்த தடவை போகும்போது நான் சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அரசாங்கம் இடதுசாரிகள் என்ன அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது இஸ்ரேலில் பாலஸ்தீன் இருக்கிற சாதாரண உழைப்பாளி மக்களை சாகடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் இருக்குது. எனவே ஏற்கனவே ஒரு கப்பலில் வந்து போச்சு, மீண்டும் இந்த கப்பலை நம்ம வந்து ஸ்பெயின் ஆர்பருக்குள்ள அனுமதிக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கு பின்னாடி என்ன சொன்னால் ஸ்பெயின் அரசாங்கம் சொன்னால் அனுமதி இல்லைன்னு மறுத்துட்டாங்க. அனுமதி இல்லைன்னு மறுத்தது மட்டுமல்ல, ஸ்பெயினோட வெளியுறவுத்துறை மந்திரி ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுக்குறாருன்னா இன்றைக்கு மத்திய ஆசிய பகுதிகளுக்கு தேவையானது ஆயுதங்கள் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான வாழ்க்கை தான் முக்கியமானது, எனவே ஆயுதங்களை கொண்டு வரக்கூடிய கப்பலை எங்களுடைய ஆர்பரில் நாங்கள் தங்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக ரைட் ரயலாக அவர் சொல்லி முடிச்சார். அது அந்த அந்த சொன்னதுக்கு பின்னாடி அங்கே அவங்களுக்கு இடம் இல்லைன்னு பின்னாடி தான் என்னன்னா அது வெளி உலகத்துக்கு செய்தி ஆகுது. அந்த செய்தியை கேட்டு தான் சென்னையில் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் போகணும். அந்த கப்பலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 30 டன் அளவுக்கு வெடிகுண்டுகளும் ஆயுதங்களையும் கொண்டு போகிறாங்க. அப்போ 30 டன் அளவுக்கு வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் கொண்டு போய் யார் அடிக்க போகிறாங்க? சாதாரண பெண்கள், உழைப்பாளி மக்கள், குழந்தைகள். கிட்டத்தட்ட அந்த ஒரு தாக்குதலை மட்டும் நான் சொன்னால் 8 லட்சம் பேர்னு சொன்னால் இஸ்ரேல் இது பாலஸ்தீனத்தை விட்டு நான் வெளியேறிக்கிறேன். இப்படி வந்தனா கொத்து கொத்தா வந்து பண்றாங்க. ஸோ எனவே தான் வந்தனு சொன்னால் அந்த இந்தியா வந்தனு சொன்னால் இங்கிருந்து அனுப்புது, கேட்டால் வந்தனன்னு சொன்னால் நாங்கள் அனுப்பல, அது வந்து ஒரு பிரைவேட் நிறுவனம், தனியார் தொழிற்சாலையில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆயுதங்களை ஒரு தனியார் நிறுவனம் இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்களை அனுப்ப முடியுமா? அது அரசாங்கத்துக்கு தெரியாமல், அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாமல், அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக அனுப்ப முடியாது. இது அரசாங்கம்னு சொன்னால் என் பேரில் அமைச்சா வந்தனா ஒரு பக்கம் அவங்க வந்தனன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம், இஸ்ரேலோட இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணக்கூடிய வேலை என்னன்னா இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் செய்கிறாங்க. எனவே தான் என்னன்னா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அனுச்சு இன்னைக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்பெயின், நார்வே, அயர்லாந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் நான் சொன்னால் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து பண்ணியிருக்கிறாங்க. பொலிவிய அரசாங்கம்னு சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் அவங்களுடைய தூதரகம் இருந்துச்சு, இஸ்ரேலில் இருந்த தூதரகத்தை திரும்ப பெற்றனு சொன்னால் பொலிவிய அரசாங்கம் பாலஸ்தீனத்துக்குள்ள அவங்களுடைய தூதரத்தை அமைக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னால் பாலஸ்தீனத்துக்கான சாலிடாரிட்டி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் என்னன்னா அந்த போராட்டம் அது வெறும் சென்னை நகரத்துக்குள்ளே நடக்கிற போராட்டமாக இல்லை, அது ஒரு சென்டருக்குள்ளே ஒரு 50-100 பேர் நடக்கிற போராட்டம் இல்லை, அது தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் லட்சோப லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கிற சாதாரண அப்பாவி மக்கள், நான் ஒரு நாட்டை ஆக்கிரமிப்புன்ற பேரில் வந்தேன்னா ஒரு இனத்தை அழிக்கின்ற அந்த போராட்டத்து அந்த யுத்தத்துக்கு எதிராக என்னென்னா நாம் கிளந்தெழ வேண்டும். அந்த அந்த எழுச்சி தான் வந்து சொன்னால் இந்த யுத்தத்தை நிப்பாட்டும். இப்போ சர்வதேச நீதிமன்றம் கூட சொன்னால் இஸ்ரேல் அதிபரை வந்து கைது பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க, ஆனால் கைது பண்ணுறதுக்கு தயாராக. ஸோ இப்படி தான் வந்து சொன்னால் இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புனா அந்த விஷயத்தை கண்டித்து போராடணும். பல்வேறு செய்திகளையும் அரசியல் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி.